அருப்பாளையத்தில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள நள்ளிரவு முதலே காத்திருந்த பொதுமக்கள். கொட்டும் பணியில் காத்திருந்தும் டோக்கன் கிடைக்காததால் பலர் ஏமாற்றம். விருதுநகர் மாவட்டத்தில் வியாபாரிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக புகார். 20 நாட்களுக்கு மேலாக நெல் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை. விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக 1500 ஏக்கர் பரப்பளவில் ஒப்பளங்கள் சேதம். உற்பத்தி குறைவாக இருப்பதால் உப்பு விலை உயர்வதாக தகவல். தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு 200 தடுப்பூசிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசி கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் விடிய விடிய காத்திருக்கின்றனர். நள்ளிரவு 12 மணி முதலே தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு டோக்கன் வாங்க பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். கொட்டும் பணியிலும் குளிரிலும் கொசுக்கடியையும் பொருட்படுத்தாமல் சாலையோரத்தில் வரிசையாக அமர்ந்து பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். மேலும் பொதுமக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி கிடைப்பதை உறுதி செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் 113 இடங்களில் 15710 கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்த நிலையில் பழையபாளையம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் அதிகாலை முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வருகின்றனர். இதில் பெரும்பாலானோர் கால்வலி தாங்காமல் சாலையிலேயே அமர்ந்தனர். இதனையடுத்து வயதானவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் வியாபாரிகள் படையெடுப்பால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாவதாக புகார் எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் காஞ்சாபுரம், வத்திராயிருப்பு ஆகிய இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 1 கிலோ நெல்லுக்கு 19.36 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் நெல்லை எடை போட்டு அதற்குரிய பணத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து நெல்லை வாங்கி வரும் வியாபாரிகள் அவற்றை நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவந்து போடுவதாக புகார் எழுந்துள்ளது. அதிகாரிகளும் அவர்களுக்கு துணை போவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விவசாயிகள் என்ற பெயரில் வியாபாரிகள் கொண்டுவரும் நெல்லை கொள்முதல் செய்வதால் உண்மையான விவசாயிகளிடம் நெல்லை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. வியாபாரிகளின் ஆதிக்கம் அதிக அளவில் உள்ளதால் விவசாயிகள் நெல் பெருமளவு தேக்கமடைந்து விவசாயிகள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர். 15 நாட்களுக்கும் மேலாக கொள்முதல் நிலையத்தில் நெல்லை குவித்து வைத்து இன்னும் எடை போட முடியாமல் காத்திருக்கின்றனர். அரசு எந்த நோக்கத்திற்காக கொள்முதல் நிலையம் ஏற்படுத்தியதோ அதை சிதைக்கும் வகையில் அங்குள்ள அதிகாரிகள் செயல்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது வியாபாரிகளிடம் நெல்லை கொள்முதல் செய்வதில்லை எனவும் விவசாயிகளிடம்தான் கொள்முதல் செய்வதாகவும் தெரிவித்தனர். மழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு முழுவதுமாக மழை நீரில் நனைந்து சேதமடைந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பெய்த மழை காரணமாக சுமார் 150 டன் உப்பு தண்ணீரில் நனைந்து வீணானது. மேலும் அடிக்கடி பருவமழை பெய்து வருவதால் உப்பு உற்பத்தி பெரிய அளவில் தடைபட்டு வருவதாகவும் உற்பத்தி குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 100 கிலோ உப்பு 80 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 100 கிலோ 200 ரூபாயிலிருந்து 230 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் உப்பளங்களில் சேமித்து வைக்கப்பட்ட உப்பு முழுவதுமாக கரைந்துவிட்டதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தற்போது மழை பெய்து வரும் நிலையில் இன்னும் 10 நாட்களுக்கு வெயில் அடித்தால் மட்டுமே மீண்டும் உற்பத்தி துவக்க முடியும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர், கிருஷ்ணகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில்
இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 15 காசுகள் குறைந்து 4.90 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. முட்டை சில்லறை விற்பனை சரிவடைந்த நிலையில் அதிக அளவு முட்டைகள் தேக்கம் ஏற்பட்டதால் விற்பனையை அதிகரிக்கும் நோக்கில் விலை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம்களில் 50 லட்சம் ரூபாய் வரை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் ஹரியானா போலீசாருடன் இணைந்து அமீர் ஆஷ், வீரேந்தர் ராவத், நஜீம் உசேன் ஆகிய 3 கொள்ளையர்கள் கைது செய்த தமிழக போலீசார் அவர்களை சென்னை அழைத்து வந்தனர். இந்த நிலையில் ஹரியானாவில் கைது செய்யப்பட்ட சவுகத் அலியை அங்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்து வந்தனர். சென்னை கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட சவுகத் அலியிடம் போலீசார் விசாரணை நடத்தவுள்ளனர். தூத்துக்குடி நாகூர் அந்த பக்கத்தில் இருக்கும் நினைக்கிறேன். தூத்துக்குடி தூத்துக்குடி திண்டுக்கோணம் பக்கத்தில் தான். திண்டுக்கோணத்துக்கு முன்னாடி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் உப்பு காய்ச்சி, நம்ம கடலூர் இந்த மாதிரி உப்பு அதிகம். தூத்துக்குடி பாண்டிச்சேரியா கடலூரா தெரியல. தூத்துக்குடி குஜராத். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோட்டையூர் வசந்த நகரில் கால்வாய் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை அகற்ற உத்தரவிடக் கோரியும் கடந்த 2019 பெரியசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கால்வாயில் 10 சென் இடத்தில் ஆக்கிரமிப்பு கட்டிடத்தை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இன்று கால்வாய் ஆக்கிரமிப்பை அகற்றி கோட்டையூர் பேரூராட்சி நிர்வாகம் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை உதவியுடன் நடவடிக்கை மேற்கொண்டது. திருப்பூர் மாவட்டம் அலங்கியம் காவல்துறையினர் தாராபுரம் பழனி சாலையில் உள்ள தொப்பம்பட்டி சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு காரை நிறுத்தி சோதனை செய்ததில் 356 மது பாட்டில்கள் மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து மது பாட்டில்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன், செல்வம், கலையரசன் ஆகியோரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மீன் சுருட்டியில் தமிழ்நாடு நியாய விலை கடை பணியாளர் சங்கத்தினர் கூட்டம் நடைபெற்றது. இதில் கொரோனா காலத்தில் கடைகளில் கைரேகை முறையில் பொருட்கள் வழங்குவதை தவிர்த்து ஆதார் அட்டை முறைப்படி விழித்திரை முறையை பயன்படுத்தி பொருட்கள் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும், பணியாளர்கள் உயிரிழந்தால் இழப்பீடு வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும் எனவும் நியாய விலை கடை பணியாளர்கள் முன்களப் பணியாளர்களாக அறிவித்து ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தூத்துக்குடி அருகே உள்ள முத்தையாபுரம் ராஜீவ் நகரைச் சேர்ந்தவர் பானாவேல் முருகன். இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் உள்ளன. இவர் தனது பிறந்த நாளையொட்டி தனது நண்பர்களுடன் சேர்ந்து ராஜீவ் நகரில் ஸ்பிக் நிறுவன காம்பவுண்ட் சுவர் அருகே நள்ளிரவு 12 மணி அளவில் அறிவாளல் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடியுள்ளார். மேலும் அறிவாள், நாட்டு வெடிகுண்டை கையில் வைத்துக் கொண்டும் பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் வேல்முருகனின் நண்பர்கள் 10க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த காட்சி நேற்று வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக முத்தையாபுரம் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர்.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் புதிய பேருந்து நிலையம் முன் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் அவிநாசி போலீசாரால் நடத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்ட இணையதள குற்றப்பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்ற இப்பிரச்சார கூட்டத்தில் பெண்கள் எப்போதும் அவசர உதவிக்கு 1-8-1 என்ற எண்ணையும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு 1-0-9-8 என்ற எண்ணையும் அழைக்கலாம் என துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு போலீசார் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள சேந்தமங்கலம் பிரிவு சாலையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் மூட்டையுடன் வந்த இரண்டு இளைஞர்களை பிடித்து சோதனை செய்ததில் திருச்சியிலிருந்து 150 மதுபான பாட்டில்களை கடத்தியது தெரியவந்தது. இதையடுத்து 150 மதுபான பாட்டில்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து இரண்டு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்தைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டையில் கடந்த பிப்ரவரி மாதம் கோவிலூரைச் சேர்ந்த அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் ராஜேஷ் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கூலிப்படையைச் சேர்ந்த 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கூலிப்படையின் தலைவனாக செயல்பட்ட சீரிவைக்குண்டம் பேரூர் பகுதியைச் சேர்ந்த மருது என்கிற மருதுபாண்டியை முத்துப்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் புதுநகர் ரயில்வே கேட் அருகே 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 3 பேரை நிறுத்தி போலீசார் விசாரணை செய்தனர். அப்போது அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனங்களுக்கு ஆவணங்கள் ஏதும் இல்லை என்பது தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் 3 பேரும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்கள் திருடி விற்று வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் அண்மையில் திருடிய 11 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மதீனா நகரைச் சேர்ந்த ஹபீப் ரகுமான், புதுநகர் முகமது ஜாஃபர், பழனி பெருமாள் கோவில் நடுத்தருவைச் சேர்ந்த சக்திவேல் ஆகிய 3 பேரும் இருசக்கர வாகனங்களை திருடி தொழிலாக செய்து வந்தனர் என்று தெரியவந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள தெற்கு நரிப்பையூர் பகுதியில் உள்ள தனது தோட்டத்தில் அபுபக்கர் சித்திக் என்பவர் கஞ்சா பயிரிட்டு வளர்த்து வருகிறார். இதுகுறித்து தகவல் அறிந்த சாயல்குடி போலீசார் அபுபக்கரின் நிலத்திற்கு சென்று கஞ்சா செடிகளை அழித்து அபுபக்கரையும் அவரிடம் கஞ்சா வாங்க வந்தவரையும் கைது செய்தனர். மலைப்பாங்கான பகுதியில் மட்டுமே வளரும் கஞ்சா செடியை வறண்ட நிலத்தில் வளர்ந்தது குறித்து போலீசார் ஆச்சரியமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடியில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை காவல் ஆய்வாளர் தலைமையில் போலீசார் மதுரை தூத்துக்குடி பிரதான சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு சரக்கு வாகனத்தை சோதனையிட்டதில் 30 மூட்டைகளில் 1200 கிலோ ரேஷன் அரிசி கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இக்கடத்தலில் ஈடுபட்ட சுந்தர் மற்றும் அருண்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் வாகனத்தையும் 1200 கிலோ ரேஷன் அரிசியையும் பறிமுதல் செய்தனர். சென்னை தாம்பரத்தில் பிரபல கார் திருடன் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தாம்பரத்தில் பழைய கார்கள் வாங்கி விற்கும் குமார் என்பவரின் கார் ஒன்று கடந்த மாதம் திருடு போனது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த தாம்பரம் போலீசார் கார் திருடன் மீண்டும் ஒரு காரை திருட வந்தபோது கைது செய்தனர். விசாரணையில் அந்த நபர் கன்னியாகுமரியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரியவந்தது. காரை திருடி பாளையங்கோட்டையைச் சேர்ந்த பழனிசாமியிடம் கொடுத்தால் அவர் போலி ஆர்சி புத்தகம் தயாரித்து காரை விற்றுவிடுவார் என்பதும் தெரியவந்தது. இவரிடம் கார் வாங்கிய சிவகங்கையைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் மணிகண்டன் கடந்த 2013 ஆண்டில் இருந்து கார் திருட்டில் ஈடுபட்டு வரும் பலே கார் திருடன் என்பதும் அவர் மீது பல்வேறு மாநிலத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதும் தெரியவந்தது. நீட் என்ற அகில இந்திய மருத்துவ நுழைவுத் தேர்வு என்பது 19 மத்திய அரசின் கல்வி திட்டமான சிபிஎஸ்இ பாடத்திட்ட வரையறைக்குள் கொண்டு வராமல் அந்தந்த மாநில பாடத்திட்டங்களுக்குள் அமைகிற தேர்வாக அது அமையும் பட்சத்தில் பயனளிக்கக்கூடும். ஆனால் கிராமப்புறத்தில் உள்ளவங்க நிச்சயமாக அந்த நீட்டால் பாதிக்க தான் படுவார்கள். அதை நாங்கள் கண்கூடாக எங்கள் ஊரில் பார்க்குறோம். இது வரைக்கும் ஒரு 15-20 பேர் எங்கள் டாக்டர் ஆகியிருக்காங்க அந்த நீட்டுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து இந்த நீட் வந்த பிறகு ஒரு டாக்டர் கூட இது வரைக்கும் எங்கள் ஊரில் உருவாகவில்லை. அது சமூக நீதிக்கு எதிராகவும் உள்ளது.
கீழ்த்தட்டு பக்கம் படித்து முன்னேறி வரென்றால் ஒரு நுழைத்தெரு ஒன்று வைத்தால் போதும். இந்த நேரத்தில் மாணவர்கள் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டரோ இல்லை கோச்சிங் சென்டரோ இல்லை அரசே ஏற்று நடத்தக்கூடிய கோச்சிங் சென்டரோ போய் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால் இந்த நீட் தேர்வை நிரந்தரமாக தடை செய்யணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நீட்டு கோச்சிங் சென்டருங்கிற பேரில் நிறையா பண செலவு செய்கிறாங்க. ஏழை மாணவர்கள்லாம் அந்த செலவை பண்ணி அதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் நீங்கள் தரமாக வரணும்னு டெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தப்போ, ஒரு மருத்துவரும் தரமாக வரணும்னு ஒரு நீட்டு தேர்வு கொண்டு வந்தது மிகச்சரியான விஷயந்தான். அந்தந்த மாவட்டங்களில் இப்போ மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கும் போது அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த நல்ல மதிப்பெண் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாலே ஒரு சிறப்பான அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த நீட் தேர்வு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து மிகவும் கடினமானது. இது ஆங்கில வழியில் படிக்கிறவங்களுக்கு எளிதாகவும் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு இது பாதகமாக இருப்பதனால இதை இந்த நுழைவுத்தேர்வானது அவங்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். நிறைய ஃப்ரீ சென்டர்ஸை வந்து ஏழை எளிய மக்கள் வந்து அதை படித்து நீட் தேர்வில் எழுதி என்ட்ரன்ஸ் எழுதி அவங்களும் நல்ல பாதையில் வருவதற்கு அரசு வந்து அதற்கான ஊக்குவிப்பு முயற்சிகளில் ஈடுபட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழக அரசு வந்து நீட் தேர்வு உண்டா இல்லையா மக்களோட குழப்பம் இல்லாமல் தெளிவான ஒரு கருத்து கொண்டு சாதாரணமாகவே டுவெல்த்லேருந்து அவங்களுக்கு வந்து நேராக அட்மிஷன் போட்டு அது மார்க் அடிப்படையில் அவங்களுக்கு பண்ணாவே போதுமானது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக நீர்வர துவங்கியுள்ளது. பொது முடக்கம் காரணமாக கல்வராயன் மலைப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மட்டுமே அந்த பகுதியில் அனுமதிக்கப்படும் நிலையில் நீர்வீழ்ச்சியில் பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பாடப்புத்தகங்கள் திருடு போயுள்ளது. பள்ளியில் பாடப்புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்த அறையின் பூட்டு மற்றும் தாழ்பால் உடைக்கப்பட்டு 144 ஆறாம் வகுப்பு புத்தகங்கள் திருடப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீப்பற்றி கடலில் மூழ்கியுள்ள கப்பலிலிருந்து கடலில் கலந்துள்ள ரசாயனத்தினால் இதுவரை 200 கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு நடுத்துருத்தி கடற்கரையில் இறந்த நிலையில் கடலாமை ஒன்று கரையொதுங்கியுள்ளது. வனத்துறை அதிகாரிகள் கடலாமையை உடற்கூறு பரிசோதனைக்காக எடுத்து சென்றுள்ளனர். சத்தியமங்கலம் அருகே பால் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் லாரியில் இருந்த 1000 லிட்டர் பால் கீழே கொட்டி வீணானது. கனடா நாட்டில் கடந்த 2 வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் முக்கிய சாலைகளில் வாகன போக்குவரத்து இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுவதாகவும் இந்த வெயிலினால் பலர் உயிரிழந்துள்ளனர் எனவும் அங்கு வசிக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர். மதுரையில் முழு ஊரடங்கு நேரத்தில் மதுரை கீழமாசி வீதி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவலர் ஒருவர் தலைக்கவசம் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டியை நிறுத்தியுள்ளார். அவர் தான் வழக்கறிஞர் எனவும் அவசரமாக செல்வதாகவும் தெரிவித்த நிலையில் காவலர் தலைக்கவசம் அணிந்து செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளார். இதனால் கோபமடைந்த வழக்கறிஞர் தன்னால் தலைக்கவசம் அணிய முடியாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது.